ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை என்கிற நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் திடீர் சாலை மறியல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மோடிகள் எல்லாம் திருடர்கள் என பேசியது சூரத் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது இன்று ராகுல் காந்தி குற்றவாளி என்று இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஓசூர் மாநகராட்சி ரயில்வே நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மோடிகள் எல்லாம் கேடிகளே என்கிற முழக்கங்களை எழுப்பி ரயில்வே நிலையத்தை முற்றுகையிட சென்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை ரயில்வே போலீசார் தடுத்ததால் திடீரென ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேருந்தை மறித்தை சாலையில் உருண்டு போராடிய காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் அப்புறப்படுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர தலைவர் தியாகராஜன் இளைஞரணி மாவட்ட தலைவரும் பேரூராட்சி துணைத் தலைவருமான அப்துல் ரஹ்மான் மாநில செயலாளர் வீரமுனிராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சரோஜம்மா பிரவீன் ஹரிஷ் பாபு அனில் சுந்தர்ராஜ் சுந்தர பாண்டியனாகியோர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர்